சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கார்னர் சைட்ல கட்டப்பட்ட ஒரு வீடு. வீட்டை எப்படி பிளான் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, ஏன் நம்மள பெரும்பாலான பேர் கார்னர் சைட்ல கட்டப்பட்ட வீடுகளை அதிக விரும்புறோம்னு பாத்திரலாம். கார்னர் சைட்ல கட்டப்படுற வீடுகளுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு சைடு ஓப்பனிங் இருக்கிறதுனால நார்மலான வீட்டை கம்பேர் பண்ணும்போது பெட்டரான லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கும். வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு சூழலால கார் பார்க் பண்ணணும்னு நினைச்சாலும் வீட்டோட ரெண்டு சைடுமே பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். வீட்டோட ரெண்டு சைடுமே ரோட் வியூ இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்க்கறத விட சூப்பர்பான ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ண முடியும். இந்த அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கிறனால கார்னர் சைட்ல கட்டப்படுற வீடுகளுக்கு அதிகப்படியான டிமாண்டும் அதிகப்படியான ரீசேல் வேல்யூவும் இருக்கும். இந்த வீடியோலையும் இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான கார்னர் சைட்ல கட்டப்பட்ட வீடு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வீடு வடக்கு மேற்கு கார்னர் சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் ரோட கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாகவும் உள்ள 3.5 சென்ட் இடத்துல 1350 சதுரடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு கார்னர் சைட்ல கட்டப்பட்டிருக்கிறதுனால வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெண்டு சைடுமே கொடுத்து சூப்பர்பா பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஜியோமெட்ரிக் பேட்டர்ன், ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், டெக்ஸ்டர் ஒர்க் மாதிரியான நிறைய விதமான டிசைன் ஒர்க்கை கொடுத்து சாண்டில், கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி சூப்பர்பான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல ஃபோல்டபிள் டைப்ல எலிவேஷனோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஹெவியான மெட்டல் கேட் இருக்கு. மெயின் கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் இப்போ நம்ம பார்க்கறது பார்க்கிங் ஏரியா. அளவு 15x20, தாராளமா பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவை கொடுத்து, ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வால் ஃபுல்லாமே செராமிக் டைல்ஸும் கொடுத்து சீலிங்ல நிறைய ஸ்பாட்லைட்டை பொருத்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமொழியில இந்த வீட்டோட தனி வசதிக்காக போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது சிம்பிளான நீட்டான டிசைன் ஒர்க்கில் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கிற வீட்டோட மெயின் டோர். மெயின் டோரை ஃப்ரெஞ்சு டோர் டைப்பில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அளக்கான டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரானதும் இப்போ நம்ம பார்க்கறது வசதியான லிவிங் ஏரியா. இதோட அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவுக்கு நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜன்னல்களும் சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டும் பொருத்தியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற ரெக்டாங்கிள் ஓப்பனிங் லிவிங் ஏரியாவிலிருந்து டைனிங் கம் கிச்சனை வியூ பண்ணி பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதில் லைட் ஒர்க்கும் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. வீடு ஃபுல்லாமே லிவிங் ஏரியாவில் பார்க்குற மாதிரியே ஹை கிளாஸ் என ஃபினிஷிங்கில் 2x4 சைஸில் வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மல்டிமீடியா டிவினிட் வால் மவுண்டட் டைப்பில் கொடுத்து பேக்ரவுண்ட் வாலுக்கு ஃபுல்லாமே டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க்கை செஞ்சு இதுக்கேற்ற மாதிரி ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் டிவி யூனிட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியா எடுத்து இப்போ நம்ம பார்க்கறது காமன் பேசேஜ். இந்த பேசேஜோட லெஃப்ட் சைடில் வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சனும், ரைட் சைடில் இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமும், ஸ்ட்ரைட்டாக நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வீட்டோட பூஜை ரூமும் அமைஞ்சிருக்கு. பூஜை ரூமோட டோருக்கு நீட்டான டிசைனில் டபுள் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட பூஜை ரூம் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி 4x4 லெவலில் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கிற ஓப்பன் டைனிங் கம் கிச்சன். இதோட அளவு 10x16. எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி டைனிங் கம் கிச்சனை ஒட்டுக்காவே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஜன்னல்கள் பொருத்திருக்காங்க. டைனிங் ஏரியாவோட கார்னரில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட அழகான ஹேண்ட் வாஷ் பேஷின் இருக்குது. கிச்சன் சைட் ஃபுல்லாமே வாளுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காக கிளாஸ் என செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரனைட்டில் அமைஞ்சிருக்கு. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக இப்போ நம்ம இருக்கிற டைனிங் கம் கிச்சனில் ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் நிறைய பேஸ் யூனிட் இருக்குது. இது போக டால் யூனிட், வால் யூனிட், ஆர்சிசி, லாஃப்ட் யூனிட்லாம் கொடுத்து கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸையும் உருவாக்கியிருக்காங்க. இந்த அழகான மாடுலர் கிச்சன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம். வீட்டோட பூஜை ரூமுக்கு அட்ஜஸ்டண்டாகவே ரைட் சைடில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் வர பெட்ரூமோட டோருக்கெல்லாமே ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிற வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் வீட்டோட தென்மேற்கு கார்னரில் வாஸ்துப்படி பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமை மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து 10x16 லெவலில் பெருசாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லேயும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரெண்டு இடத்துல பெரிய பெரிய விண்டோவும், ஸ்டோரேஜுக்கு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்டு இருக்கும். இது போக வால் செல்ஃபும் ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன்லேயே கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம இருக்கிற பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமும் இருக்கு. டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோருக்கு இன்டீரியர்க்க மேட்ச் பண்ற மாதிரி உட்டன் லுக்லயே ஃபைபர் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 4:8. டாய்லெட்க்கும் பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் சூப்பர்பான பேட்டர்னில் லே பண்ணியிருக்காங்க. தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம். இந்த பெட்ரூமையும் பெரிய பெட்ரூமாக 8:16 அளவில் கொடுத்து ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸையும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவும் 8:4. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோருக்கு அளவுக்கு அழகான பேட்டர்னில் டைல்ஸ் லே பண்ணி தேவையான சானிட்ரி வார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டியிருக்காங்க. பார்க்கிங்கிரியோட வெஸ்டர்ன் சைடில் இங்கே நம்ம பார்க்கறது டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ். இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸில் இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட்டுக்கும் பாத்ரூமும் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸையும் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 6:4. இதே இடத்துல வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கும் வீட்டோட டெரஸ்லையும் ரெட் கலரில் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வீட்டோட டெரஸில் துணி துவைக்கிறதுக்கான மேடையும் துணி காயப்படுறதுக்கான ஆங்கிளும் பெரிய வாட்டர் டேங்க்கும் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த 2BHK வீடு கோயம்புத்தூரில் காரமடையில் கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்டிவோர்க்கோடலாம் சேர்த்து 59 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீட்டுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்டில் சொல்லிவிட்டு இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.